நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அட்லீ தயாரிப்புல ஒரு படம் ஒரு டைரக்டா ஓடிடில ரிலீஸ் ஆக போகுது. அதை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அட்லீ சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறமேட்டு ஆரியா வச்சு ராஜாராணி படம் எடுத்தாரு, பயங்கர ஹிட் ஆனிச்சு. அப்புறம் விஜய் வச்சு தெரி மெசல் பிகில் படம்லாம் எடுத்து பயங்கர ஹிட் ஆகி பெரிய டைரக்டர் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2017 வந்து ஒரு படம் தயாரிச்சாரு. அது என்ன படம்னா, ஜீவா நடிச்ச சங்கிலி பொங்கிலி கதவு துறை. அந்த படத்தை இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் 3 வருஷம் ஆயிடுச்சு, இடைவெளி விட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த படம் பேர் என்னன்னா அடங்காகாரம். அந்த படத்தை தான் அவரு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை ஒரு புது டைரக்டர் தான் டைரக்ஷன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல யார் ஆக்ட் பண்றாங்கன்னா, அர்ஜுன் தாஸ், அப்புறம் பூஜா ராமச்சந்திரன் அவர்கள்லாம் ஆக்ட் பண்றாங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா பிரதீப் குமார், அவர் தான் மியூசிக் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்தை டைரக்டா ஓடிடியில ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்ப லாக்டவுன்னால படம் எதுவும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாது, அதனால இந்த படமும் டைரக்டா ஓடிடியில ரிலீஸ் பண்ண போறாங்க, அட்லீயோட படத்தை. அது மட்டும் இல்லாம கீர்த்தி சுரேஷ் வந்து பெண் குயின் ஒரு படத்துல ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த படமும் வர June 19 டைரக்டா ஓடிடியில ரிலீஸ் ஆக போகுது அமேசான் பிரைம்ல. எல்லாரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு படத்தை பத்தி சொல்லுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம ஹெலோ தமிழ் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.